மன்சூர்லிகான், நான் வந்து குஷ்பு வெட்டில் தூக்கி போட்ட மாதிரி, ரோஜா தூக்கி வெட்டில் போய் போட்ட மாதிரி, த்ரிஷான்னு நானும் ஆசைப்பட்டேன். உங்களை பொறுத்தவரை மன்சூர் சார்னா எப்படிப்பட்ட கேரக்டர்? அட, அந்த ஆள் ஒரு கோமாளிங்க, கோமாளித்தனமான பேச்சு. பிரச்சாரத்தையே வேற மாதிரி திசை திருப்பினார் மன்சூர்லிகான். அதுக்கப்புறம் நாம் தமிழர் இயக்கத்தோட தம்பி சீமான அண்ணனாக ஏற்றுக்கிட்டு தலைவராக ஏற்றுக்கிட்டு அந்த கட்சியிலையும் இருந்தார். பிஜேபி வெர்சஸ் மன்சூர்லிகான் ஷூட்டிங்லேருந்து நேரடியாக போலீஸ் ட்ரெஸ்ஸோட விசாரணைக்கு போயிட்டார் போலீஸ் அதிகாரிக்கு. அப்புறம் அங்கே தப்புன்னு சொல்லி த்ரிஷா வந்து அதே படத்தில் தன்னை கற்பழிக்க சொன்னதுக்கு இவ்வளோ விசனப்படுகிற த்ரிஷா கதாநாயகன் தளபதி விஜய் லிப்லாக் கொடுக்குறாரு, சந்தோஷம் வாங்கிக்கிறாங்க. ஃபுல் போதையில் நடக்கா முடக்கா நடக்கா முடக்கான்னு லோக்கல் டான்ஸ் ஆடினாங்க. அங்கே ஒரு லாட்ஜில் பாத்ரூமில் கேமரா வச்சுட்டான். பாத்ரூமில் இவங்க குளித்ததை பாத்ரூமில் நிர்வாண படங்களை நிர்வாக வீடியோவை வாயை புத்திக்கிட்டு இருக்குது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ரிஃப்ளெக்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயில்வான் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்படுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மன்சூர் சார் போட்ட அந்த வீடியோ வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. அதை பற்றி உங்களோட கருத்து? பொதுவாக சில விஷயங்கள் சில ஆட்கள் பேசும்போது முதல்லையே அதை வந்து கட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா, வேண்டாம் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் அந்த படம் தொடக்கம் ஆகும்போது மன்சூர்லிகான் நான் லியோ படத்தில் நடிக்கிறேன், அந்த சமயத்தில் டைரக்டர் லோகேஷ்கனராஜ் அண்ணே இந்த படத்தை பற்றி நீங்கள் வெளியே மூச்சு விடக்கூடாது, நடிச்சேன்னு சொல்கிறத கூட தவிர்த்துருங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் கரெக்டாக தான் இருந்தார், பத்திரிகையாளர்கிட்ட எதை பற்றியும் பேசவே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் நம்ம இப்போது சக்ஸஸ் மீட் நடந்துச்சு இல்லையா, லியோ படத்தின் சக்ஸஸ் மீட்டு, அந்த சக்ஸஸ் மீட்டில் பேசும்போது கொஞ்சம் வாயை விட்டார் மன்சூர்லிகான். அதாவது கொஞ்சம் நேர்கோட்டிலேருந்து எதிர்மறை கோட்டுக்கு போனார். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே லோகேஷ்கனராஜ் அல்லது தளபதி விஜய் இல்லை பட சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளர் லலித்குமார் மன்சூர்லிகான்ட்ட பேசியிருந்தாங்கன்னா அவர் அதை ஒன்று நிறுத்தியிருப்பார். ஸோ நம்ம சக்ஸஸ் மீட்டில் பேசுனது அவங்க அங்கீகரிச்சிட்டாங்கங்கிற தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போதும் நான் வந்து குஷ்பு வெட்டில் தூக்கி போட்ட மாதிரி, ரோஜா தூக்கி பெட்டில் போய் போட்ட மாதிரி, த்ரிஷான்னு நானும் ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவருடைய ஆசையே சொன்னார். அது வந்து பார்க்குறவங்க நேர்மையாக பார்த்தாங்கன்னா, அட அந்த ஆள் ஒரு கோமாளிங்க, கோமாளித்தனமான பேச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை மன்சூர்லிகானே டார்கெட் பண்ணணும்னு நினச்சி பார்த்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக அது அஃபென்ஸ் தான், தப்பு தான், அது வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து லியோ சக்ஸஸ் மீட்டில் வந்து இதே தான் வந்து சார் வந்து சொல்லியிருப்பார், எனக்கு சான்ஸ் வரும்னு நினச்சேன், த்ரிஷா மேம் சொன்னேன் சரி அவங்க கூட நடிக்கலாம், அந்த மாதிரி மேடனா பாப்பான்னாங்க சரி அவங்களுக்கு வரும்னு நினச்சேன், தங்கச்சி மூலம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்போ சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்லாருமே சிரிச்சுட்டு ஜாலியாக விட்டுட்டாங்க. அதே இதை திருப்பி சொல்லும்போது மட்டும் இப்போ தான் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது. இதை ரொம்ப முதல்ல பெருசு படுத்தினா யாருன்னா குஷ்பு, குஷ்புவையும் அவர் சொல்லியிருப்பார், குஷ்புவையும் நான் பிட்டில் தூக்கி போட்டேன் அப்படின்னு. அது ஒரு காரணம். அது இல்லாமல் சமீப காலமாக பிரதமர் மோடியை வந்து ரொம்ப அருவறுப்பாகவும் ஆபாசமாகவும் எல்லைக்கு மீறியும் பேசினார் மன்சூர்லிகான். ஆனால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பாத, அதுக்கெல்லாம் பாய்காட் பண்ண குஷ்பு இந்த விஷயத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. நான் தமிழக தேசிய மகளிர் ஆணையக்குழுவில் உறுப்பினருங்க உள்ள புகார் செய்வேன், கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வைப்பேன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து பிஜேபி வெர்சஸ் மன்சூர்லிகான் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ அவர் சொன்னது வந்து அவர் வந்து தெரிஞ்சு சொன்னாரா இல்லை தெரியாமல் சொன்னார்? இல்லை தெரியாமல் சொன்னார் நான் சொல்லவே மாட்டேன். எப்போவுமே மூளை சொல்கிறது தான் மனசு கேட்கும், வாயை சொல்லும். அந்த அடிப்படையில் அவர் சும்மா தான் தோண்டித்தனமாக அவர் பேசலை, வேணும்னு தான் பேசினார். இது ஒரு தமாஷா பேசப்படணும், நாம் ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் தான் அவர் பேசினார். ஆனால் அவர் வந்து சொல்லியிருப்பாரு, நான் சொல்லியிருந்தேன் பாதி வந்து கட் பண்ணி போட்டுட்டாங்க, நான் சொன்னது வேற ஆனால் கட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னார். பட் அவர் ஒரிஜினல் வீடியோ ஏன் வந்து அவர் காட்டவே இல்லை? அவர் எங்கே காட்டணும்? அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினது, பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினதை சில வலைதளங்களில் போட்டிருக்காங்க, அது எப்படி கட் பண்ணி வெட்டி விட்டுறது ஆகும்? இப்போ நான் இப்போ நீங்கள் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, அதாவது சனாதன வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வழக்கில்
மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்துருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்ன பேசுனதை ஒரிஜினலாக கொண்ட சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன்னு இருக்கார். அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்டதும் ஒரிஜினலாக கேட்டிருக்கீங்க, ஆனால் அது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரெஸ் மீட்டில் பேசின பேச்சு. ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொன்னாரோ அதை காமிச்சு. ஒருவேளை வந்து இப்போ அவரோட சரக்கு மூவி வந்து ரிலீஸ் ஆக போதில்ல, அதோட ப்ரொமோஷனுக்காக அப்படி பண்ணுறாரா, இல்லை அந்த மூவியில் இவர் எதிர்பார்த்த மாதிரி இப்போ வில்லன் சீனு த்ரிஷா ஹீரோயின் வருவாங்க இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்ல, அதே இது வந்து ஒருவேளை இந்த மூவியில் எதுவும் வரனால அவர் எதுவும் இப்படி பண்ணுறாரா, என்ன ரீசனால அவர் வந்து இப்படி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன ரீதியாக பண்ணாரோ தெரியல. நானும் அந்த படத்தில் நடிச்சிருக்கேன், சரக்கு படத்தில். கொஞ்சம் சமூக விழிப்புணர்வு படம், கொஞ்சம் சென்சார் நிறைய கட் பண்ணியிருக்காங்க. சென்சாரில் கட் பண்ணதை பற்றி ரொம்ப ஆவேசமாக பேசினார். இந்த மாதிரி ஜெயலர் படத்தில் தமன்னா காவாலா காவாலான்னு தொடையை தேய்ச்சிக்கிறதெல்லாம் பெர்மிட் பண்ணிட்டாங்க. நான் அந்த மாதிரி தொடையெல்லாம் தேய்ச்சிக்கல, என்னுடைய ஹீரோயின்கள் ஆனால் கூட கட் பண்ணுறாங்க. பெரிய படத்துக்கு ஒரு போக்கு, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வேறு எதிர்மறை போக்கு பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசினார். இப்போ சென்சார் ஆகி வந்த சூழ்நிலையில் நவம்பர் டிசம்பர் 24 படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அவர் காக்கு கோக்கு மாக்குன்னு எதாவது எதிர்மறையாக பேசுனா அது படத்துக்கு எதிர்வினையாற்று தானே ஆகும். ஸோ அவர் வந்து கொஞ்சம் அடங்கி இருக்கிறது பெட்டர்னு என்ன ஒருத்தரையும் தோணுது. ஏன்னா இந்த படம் வெற்றி அவருடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அவர் சொந்த காசு, படம் ஓடிச்சுன்னா காசு வரும். நிறைய படம், அதாவது மன்சூர் வலியான் தயாரித்த படங்கள்லே அதிக செலவான படம் இதுதான். எல்லாவற்றுக்கும் பாக்யராஜ் சார், ஆர்வி உதயகுமார், நான் நிறைய நடிகர்கள் நடிக்க வச்சுருக்காரு. ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. அப்போ அது பெரிய பட்ஜெட் மூவி. அப்போ அந்த பட்ஜெட் மூவி ஓடினா தான் அவருக்கு காசு கிடைக்கும். ஸோ அவர் கொஞ்சம் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமாவது கொஞ்சம் வாயை புத்திக்கிட்டு இருக்குது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவர் வந்து இப்போ சாரி கேட்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ட்விட்டில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து சாரி கேட்பார்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன நினைக்கிறது, அவரே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொம்பு தூக்கி எழுக்கலாம், நான் பயப்பட மாட்டேன், நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஆக்ட்ரஸ்ன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி வந்து குரல் கொடுத்துருப்பாங்க, இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க கோ ஆக்ட்ரஸ் யாருமே வந்து சப்போர்ட் பண்ணதே இல்லை. இப்போ த்ரிஷா பெரிய ஆக்டர் அவங்க சொல்லும்போது மட்டும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே. அப்போ பெரிய ஆக்டர்னா ஒன்று, சின்ன ஆக்டர்னா ஒன்றா? இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், நேயர்கள் தெரியிருக்கிறதா சொல்கிறேன். அவர் அறிமுகப்படுத்தினவர் பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி டைரக்டர். அந்த படத்தெலாம் ரோஜாவும் அறிமுகமானாங்க. அந்த படத்தை பற்றி மன்சூர் அலிகான் பேசியிருக்காரு. அதை பற்றி ரோஜா, அமைச்சர் ரோஜா எதுவும் வாய் திறக்கவில்லை, மௌனமாக இருக்கார். ரோஜாவை அறிமுகப்படுத்திய ரோஜாவினுடைய கணவர் திரு ஆர் கே செல்வமணி இது பற்றி இதுவரைக்கும் வாயை திறக்கலை. எல்லாருமே அவர் மேலே சாடுறாங்க. குஷ்புவும் மற்ற சிலர் தானே சாடிக்கிட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்தவரை மன்சூர் சார்னா எப்படிப்பட்ட கேரக்டர்? அவர் ஒரு தமாஷ் பேர் வழி, அதாவது பத்திரிகையாளர் ரொம்ப தமாஷா பேசுவார். டைலாகே நீங்கள் மன்சூர் அலிகான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு சாதாரணமாக வரல. எந்த ஒரு வில்லன் நடிகருடைய சாயலும் மன்சூர் அலிகான் ஆக்டிங்கில் இருக்காது. மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர், மிகச்சிறந்த காமெடி வில்லன் நடிகர், சீரியஸான வில்லன் நடிகர். அந்த சமயத்தில் கேப்டனுக்கு எதிராக கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஆர் கே செல்வமுடியால் அறிமுகப்படுத்தி விட்டு மன்சூர் அலிகான், அவர் என்ன வயசில் நடிச்சுப்பார்னா சந்திரன்காடு வீரனப்பா நான் நடிச்சிருப்பார். அப்போது எந்த நடிகரும் வீரப்பன் மாதிரி வர தோற்றம் அளிக்கக்கூடாது, ஏற்கனவே வில்லன் நடித்தார் அந்த வயசில் நடிக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் மன்சூரை போட்டாங்க. மன்சூர் எல்லாருடைய எதிர்பார்ப்புகளையும் மீறி மிகச்சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தினார். அதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட்பையாக இருக்கார். அது மட்டும் இல்லை, அரசியலில் வந்து உங்களுக்கு தெரியாது, அவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தார் தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியில் மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் பேசி இல்லை அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு கேசிட்டு லட்சக்கணக்கில் விற்பனையாச்சு. இதை கண்ட அதிர்ச்சியடைந்த டாக்டர் ராமதாஸ் அவரை கட்சியிலிருந்து நீக்கினார். அதுக்கப்புறம் சுயேட்சையாக சில இடங்களில் தேர்தலை போட்டிக்கிட்டவர் மன்சூர் அலிகான். பிரச்சாரத்தையே வேறு மாதிரி தசை திருப்பினார் மன்சூர் அலிகான். அதுக்கப்புறம் நாம் தமிழர் இயக்கத்தோட தம்பி சீமான அண்ணனாக ஏற்றுக்கிட்டு தலைவராக ஏற்றுக்கிட்டு அந்த கட்சியிலையும் இருந்தார். அந்த கட்சி கொடியையும் அவருடைய காரில் பயன்படுத்தினார். ஒரு வித்தியாசமான ஆள். அதே மாதிரி ஷூட்டிங்லேருந்து நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனோட விசாரணைக்கு போயிட்டார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு.
அப்புறம் அங்கே தப்புன்னு சொல்லி ஏதோ அபராதம் கேட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் சில வேடிக்கை வினோதங்கள்லாம் அவர் செய்வார். அது ஒரு வெறும் பப்ளிசிட்டிக்காக தான். ஆனால் அவர் வந்து ஒரு தண்ணி பாம்பு, அதாவது அந்த பாம்பு கடித்து யாரும் சாக மாட்டாங்க. அது மிரட்டுறதோட சரி, பாம்புன்னு பேரை தவிர அவர் நாகப்பாம்பு அல்ல, நல்ல பாம்பு மன்சூர் அலிகான். என்ன பொறுத்த வரைக்கும் மன்சூர் சார் வந்து ரொம்ப வந்து ஜாலி டைப் அந்த மாதிரி சொன்னீங்க. இப்போ சினிஃபில் உள்ளவங்க இப்போ கூட நடித்தவங்க எல்லாருமே அவர் முதலேருந்தே பார்த்துட்டு தானே வந்திருப்பாங்க. அப்போ அவர் பேசும்போது மட்டும் எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக இவர் ஏன் இப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டார் தப்பு அப்படின்ற மாதிரி ஏன் எடுத்துக்கிறாங்க, கூட இருந்தே பார்த்தவங்களே ஏன் அப்படி சொல்கிறாங்க? எல்லாருமே நீங்கள் சொல்லாதீங்க, இன்றைக்கு ஒரு நாலஞ்சு நடிகையே சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளோதான். எல்லாருமே அவரை பற்றி சொல்கிறாங்க, அதை நான் மறுக்கிறேன். எல்லாருக்குமே எதிரி அல்ல மன்சூர் அலிகான், எல்லாருக்குமே வந்து அவர் ஃப்ரெண்டு அப்படின்ற. ஆமாம், நல்லா பழகிறவர். இப்போது எனக்கு தெரிஞ்சு சரக்கு படத்தில் பாக்கியராஜ் சார் உட்பட நான் சொன்னேன், யாருக்கும் நிறைய நடித்தாங்கன்னு. யாருக்குமே 10 பைசா பாக்கி இல்லை, எல்லாருக்குமே கேஷ் கொடுத்து திருப்திப்படுத்தினவர் தான் மன்சூர் அலிகான். ஓகே, இப்போ லோகேஷ் சார் கூட வந்து அவர் ட்விட்டரில் சொல்லியிருப்பேன், எனக்கு மன்சூர் சார் ரொம்ப பிடிக்கும், அவர் எல்லாமே ஃபேமிலி மாதிரி தான் வந்து இது பண்ணோம், பட் அவர் இப்படி பண்ணது ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் போட்டிருப்பார். அதுக்கு அதான் சொல்கிறேன், லோகேஷ் கனகராஜ் வந்து ஏற்கனவே அவர் ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் இதில் போட்டார்ன்னு சொன்னால் விஜய் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டார். அது எனக்கு தெரியும், தயாரிப்பாளரும் மன்சூர் அலிகான் தான் வேணும்னு சொல்லியிருக்க மாட்டார். பர்பஸாக விஜய் நடித்த லியோ படத்தில் லோகேஷ் கனகராஜ் தான் மன்சூர் அலிகானை விரும்பி அந்த பாத்திரத்துக்கு போட்டார். இன்னும் சொல்லப்போனால் மற்ற வில்லன்கள்லாம் ஒப்புக்கு சப்பானியாக இருக்கும்போது மன்சூர் அலிகான் வில்லன் கேரக்டர் மட்டும் எல்லாருக்குமே போய் ரீச் ஆகிற அளவுக்கு இருக்கும். அவர் சொன்னார், நான் எதிர்பார்க்குறேன் அந்த வில்லன் கேரக்டர்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும், வில்லன் வில்லன்றாங்க பட் அவ்வளோ வில்லன் இதே வரமாட்டேனுது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இப்போ அவரோட மூவி சரக்கு மூவியில் அந்த மாதிரி அவர் எதிர்பார்த்த மாதிரி வருமா? ஆமாம், அது அவருடைய சொந்த மூவி, அவருடைய கருத்து எல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது நான் சொன்னது சரியாக இருக்காது, அதாவது டாஸ்மாகில் என்னென்ன மோசடிகள், யார் யாருக்கு சம்பளம், இதில் எப்படி எப்படி சட்டம் வந்து அவர் சைடில் ஏற்பா இருக்குங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ சரக்கு படம் வந்து ஒரு வித்தியாசமான சரக்குகளை கொண்ட படமாக இருக்கும். இப்போ வந்து அதே மாதிரி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி லியோ சக்ஸஸ் மீட்டில் கண்டுக்காத த்ரிஷாவும் அப்போ சிரித்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது, நான் நடிக்காதுன்னு நினச்சி சந்தோஷப்படுறேன், இனி நடிக்க மாட்டேன்ற மாதிரி ரொம்ப இதாக போட்டிருக்காங்களே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? த்ரிஷாவை பற்றி உங்களுக்கு பூர்ணமாக தெரியாதுன்னு நினைக்க, ஏன்னா நீங்கள் புது விஜய். த்ரிஷா வந்து அதே படத்தில் தன்னை கற்பழிக்க சொன்னதுக்கு இவ்வளோ விசனப்படுகிற த்ரிஷா, கதாநாயகன் தளபதி விஜய் லிப்லாக் கொடுக்குறாரு, சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க ஒன்றா. அதுக்கப்புறம் இதே த்ரிஷா கிழக்கு கடற்கரை சாலையில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வாசலில் ஃபுல் போதையில் நடக்கான் முடக்கான்னு லோக்கல் டான்ஸ் ஆடினாங்க. இதை பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் பக்கத்து பங்களாக்காரங்கள்லாம் பார்த்து போலீஸ் ஃபோன் பண்ணி, போலீஸ் வந்து ஏமா நீங்கள் ஒரு பெரிய நடிகை, நீங்கள் இப்படி ஆகலாமா அண்ணா கேவலம் இல்லைன்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். த்ரிஷா ஆந்திராவில் ஒரு தெலுங்கு படத்துக்கு ஷூட்டிங் போனாங்க, அங்கே ஒரு லாட்ஜில் தங்கினாங்க, அங்கே ஒரு லாட்ஜில் பாத்ரூமில் கேமரா வச்சிட்டான், பாத்ரூமில் இவங்க குளித்ததை பாத்ரூமில் நிர்வாண படங்களை நிர்வாக வீடியோவை வெளியே வந்துச்சு, ஒரு கேஸ் போட்டாங்க என்ன. ஆனால் அதே சமயத்தில் அது வந்து இயல்பானதல்ல, இயல்பானது அதாவது கம்ப்யூட்டரில் ஒன்றும் பண்ணலை, இயல்பான படம் தான் சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்துட்டாங்க அது. அதனால் அவங்க மானம் எதா போச்சா? இதுக்கு இதை விட மோசமெல்லாம் விஷயங்கள் வந்திருக்கு. அதனால் அது இன்னும் அதை ஒப்பிடும்போது இது ஒரு பெருசாக எனக்கு தோணலை. ஓகே, அப்படி அவ்வளோ இது இருக்கும்போது ஏன் மன்சூர் சாரை வந்து டார்கெட் பண்ணுங்க சொல்லுங்க, ஒருவேளை ரெண்டு பேத்துக்கு எதுவும் முன்பகை எதுவும் இருக்கா? இல்லை ஏன் முன்பகை இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க, சக்ஸஸ் மீட்டில் ஒரு சிக்கி தானே செஞ்சார், சரி உணர்ச்சி வசப்பட்டு சென்னை இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கலாம். அவங்க சொன்னதுலேயும் தப்பு இல்லை. த்ரிஷா கமெண்ட் அடித்ததில் வருத்தப்பட்டதில் தப்பே இல்லை. த்ரிஷா வருத்தப்பட்டதில் தப்பு இல்லை, தப்பு இல்லை சொல்கிறீங்க, அது அவங்க உரிமை. த்ரிஷா எப்படி அப்படி அறிக்கை விடலாம்னு நான் சொல்ல முடியுமா? பாதிக்கப்பட்டவங்க த்ரிஷா, த்ரிஷா இடத்துல நான் இருந்தாலும் அதை நான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம நடிகர் சங்கத்திலேருந்து வந்து நம்ம மன்சூர் சாருக்கு எதிராக வந்து ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி எடுத்தால் என்ன எடுப்பாங்க? தற்காலிகமாக நீக்கி வச்சுருக்காங்க, மன்னிப்பு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மன்சூர் அலிகான் ஏன் எல்லாரையும் பயிற்சிக்கணும், புரியுதா?
அவர் செயலில் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போது கொஞ்சம் அப்படியே பதுங்கி, சரி ரைட்டு, த்ரிஷா மேடம் வருத்தப்பட்டாங்கன்னா நானும் என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன், நீ சொல்ல என்ன ஆகிப்போகுது, ரெண்டு வார்த்தை சொல்லணும். இந்த ரெண்டு வார்த்தை சொல்கிறதுனால அவருடைய சரக்கு படம் இன்னும் கொஞ்சம் நல்லா புஷப் ஆகி நல்லா வரவேற்பு பெறும். இல்லாட்டி ஒரு அடமெண்ட் ஆள் இவ்வளவே சொல்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கெட்டணம் தானே வரும். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகலை, சொந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா பிரச்சனை இல்லை, சொந்த படம் ரிலீஸ் ஆகணும், அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு ஏன் சிக்கல் வரணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. இப்போ இந்த இஷ்யூனால வந்து சாரோட அடுத்து வர மூவியில் ஏதாச்சும் வந்து பாதிப்புகள் ஏற்படுமா? இந்த மூவி சரக்கு மூவி, அடுத்து ஆட் பண்ணுற வேற ஏதாச்சும் மூவியில் வந்து அவருக்கு சான்சஸ் கிடைக்குமா, இல்லை இந்த ப்ராப்ளம்னால எதுவும் அவருக்கு இதாகுமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்குது. அதாவது மன்சூர் அலிகான் வாய்ப்பு வந்து நிச்சயமாக விட்டு போகாது, அவர்கிட்ட இருக்க திறமை இருக்குதான் செய்யும். அவர் நிச்சயமாக தொடர்ந்து வாய்ப்பு பெற்றுக்கிட்டு இருப்பார். அவர் வாய்ப்பு பெறலாம்னு சொந்த படம் எடுப்பார், என்ன அந்தளவுக்கு அவற்றை வசதி இருக்குது. அதாவது யார்ட்டையும் போய் சான்ஸ் கேட்டு நிற்கணுங்கிற அவசியமும் அவசரமும் மன்சூர் அலிகானுக்கு இல்லை. அதாவது மற்ற நடிகர்களைப் போல் மன்சூர் அலியான் நடைபெற முடியாது. அதாவது வாய்ப்பே இல்லைன்னா அவரே சொந்த படம் எடுத்துக்கிடுவார், அவருடைய கருத்துக்களை சொல்லுவார். இன்றைக்கி நாம் தமிழர் சினிமானுக்கு எடுத்தபடி அதிகமாக பத்திரிகையாளர் சந்திக்கிறது மன்சூர் அலியான தான் இருக்கும். அதனால் அவர் அப்படியே லைம் லைட்டில் இருந்துகிட்டு தான் இருப்பார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதுவரை எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி மன்சூர் சாரை பற்றி வந்து ரொம்ப நல்லா சொன்னீங்க. அவர் எப்படிப்பட்ட கேரக்டர், எந்த மாதிரி மனுஷன்றதை ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.